ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வைரல் வீடியோஸ். நான் உங்கள் ஹரிஷ் பேசுகிறேன். இனி நம்ம ஒரு ரெண்டு வீடியோஸ் பார்க்க போகிறோம். அந்த ரெண்டு வீடியோஸுமே உயிரத்து சம்மந்தப்பட்ட வீடியோ தான். அந்த ரெண்டு வீடியோஸை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நியூ போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அங்கே வீடியோஸ்க்குள்ளே போகலாம். செங்கல்பட்டு ஓயம்மா ரோட்டில் நாவலூர்ன்ற ஏரியாவில் ஷீராநந்தினின்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட 25வது மாடிக்கு வெளியே இருக்க ஸ்லாப்பில் ஒரு கருப்பார் உருவம் நடந்து போகிறத அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்த ஃப்ளாட்லேருந்து ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோவில் அந்த உருவம் அந்த இடத்துல 3 தடவை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அது நல்லா அவங்க கவனிக்கும் போது தான் தெரியுது அது ஒரு உருவம் இல்லை, 15 வயசு ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து அவங்க விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த பொண்ணு எதனால் அப்படி பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணனுக்கோ தில்லி யாருக்கு அதிகம்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த பொண்ணு தைரியமாக அந்த இடத்துல அப்படி சுற்றி வந்திருக்கா. அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணனால நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த மாதிரி நடக்காது சொல்லிட்டு போலீஸ்கிட்ட அவங்க பேரண்ட்ஸ் மனுவி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி சாகசமான முயற்சியில் யாரும் ஈடுபடக்கூடாது சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாரையும் எச்சரிச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம எப்பவுமே நீர்வீழ்ச்சியில் இருக்க தண்ணி மேலே இருந்து கீழே கொட்டதை பார்த்துருப்போம். ஆனால் நீர்வீழ்ச்சியிலேருந்து கீழே கொட்டாமல் அதுக்கு மேலே போயிட்டு காற்றோட காற்றா மறைஞ்சி நம்ம எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் நடந்திருக்கு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா சிட்னின்ற பகுதியில் ராயல் தேசிய பூங்கான்னு ஒரு ஏரியா இருக்குது. ஆனால் அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூங்காக்கு பக்கத்தில் இருக்க கடலில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியிருக்கு. அதனால தான் அந்த தண்ணி கீழே கொட்டாமல் மேலே காற்றோட காற்றாக மறைஞ்சு போயிடுது. இனி நம்ம பார்த்த ரெண்டு வீடியோஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸோட நாளைக்கு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.